சொல்லு ஃபாத்திமா. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம்? ஃபோன்ல வேணா, நேர்ல பேசுறேன். 10 மணிக்கு நீ பஸ் ஸ்டாப்ல ரெடியா இரு, நாங்க வந்துடுறோம். ஃபாத்திமா என் கண்ணு முன்னாடியே ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான். அவ ஏன்டா தேன்மொழி உடம்புக்குள்ள வரணும்? இந்த குழப்பம் தீர ஒரு வழி இருக்கு. மச்சான் செத்துட்டான்னு நினைக்கிறேன். யாரா அவன்? அகோரி, உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். வாங்க. சம்பந்தப்பட்டவங்களை தவிர வேற யாரும் இங்க இருக்க கூடாது. சாமி, உங்களை பார்த்தா எனக்கே கொஞ்சம் பயமா இருக்கு. துணைக்கே கூட இருக்கட்டுமே. சம்பந்தப்பட்ட ஆன்மா, உனக்கு என்ன வேணும்? ஃப்ரெண்ட். பேரு சரவணன். எப்ப செத்தான், எங்க செத்தான், எப்படி செத்தான் அந்த சரவணன்? சாமி, நான் தான் சரவணன். நான் இன்னும் சாகல. இதோ பாருங்க, கால்லாம் இருக்கு. நான் கேட்டதுக்கெல்லாம் நீ உன்னை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தியா? சரி, செத்து போனோம். ஃப்ரெண்டோட பேர் என்ன? ஃபாத்திமா. நீ நல்லா கண்ணை மூடிட்டு ஃபாத்திமா இங்க வா அப்படின்னு கூப்பிடு. வருவா. கூப்பிட்டா வருமா? சொன்னத செய். ஃபாத்திமா வா. சரவணா, கண்ணை திறந்து பாரு. என்ன அது ஃபாத்திமா? இனியா? நான் தான் சரவணா. எப்படி இருக்க ஃபாத்திமா? நேற்று தேன்மொழியோட கண்ணில் அது நீ தானே? ஆமா சரவணா. நீ எதுக்கு தேன்மொழி உடம்புக்குள்ள வந்த? தேன்மொழி கிட்ட இருந்து உன்னை காப்பாத்த. என்ன காப்பாத்தவா? ஆமா சரவணா, எப்பெல்லாம் உனக்கு ஆபத்து வந்துச்சோ அப்பெல்லாம் நான் தான் வந்து உனக்கு காப்பாத்தினேன். தேன்மொழி கட்சி ஆபீஸை காலி பண்ணனு கலாட்டா பண்ணும் போது அவ சித்தி உடம்புல பூந்து வீட்டை குடுக்க சொன்னது நான் தான். என்ன நடக்குது இங்க ஃபாத்திமா? இப்ப பண்ணதால விட பெருசா ஒரு ஹெல்ப் பண்ணும். பண்ணுவியா? ஹெல்ப்பா? சொல்லு சரவணா. நான் லவ் பண்ற பொண்ணு தேன்மொழியில அவள் அந்த வீரசிங்க பையனுக்கு நிச்சயம் பண்ணிட்டாங்க. நீ தேன்மொழி உடம்புல பூந்து இந்த நிச்சயத்தை கேன்சல் பண்ணிட்டு மிச்சதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன தாசில்தார் கிட்ட மனு கொடுக்கற மாதிரி கொடுக்கறேன். என்ன ஃபாத்திமா யோசிக்கிற? எனக்காக பண்ண மாட்டியா? சரி, உனக்காக செய்யற. அப்படின்னா கரெக்டா 4 மணிக்கு தேன்மொழி உடம்புக்குள்ள வந்துரு, நம்ம அங்க மீட் பண்ணலாம். போரம் மாலுக்கு கூப்பிடுற மாதிரியே கூப்பிடுற. டேய், என்ன நான் கூட்டி வந்தா நீ ப்ரோக்ராம் சொல்லிட்டு போயிட்டு இருக்க? யோ, அதெல்லாம் என் பர்சனல் விஷயம், அதுல எல்லாம் மூக்க நுழைக்காத. ஹார்பர்ல நீ செஞ்ச வேலைக்கு நான் அந்த வீரசிங்கத்துக்கிட்ட எடுத்து சொல்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிருச்சு. நான் ஏன் அப்படி சொன்னேன் எனக்கே தெரியல சித்தப்பா. இன்னொரு சந்தர்ப்பம் மட்டும் எனக்கு கிடைக்கட்டும், அந்த சரவணன் என்ன பாடுபடுறான்னு பாருங்க. வந்துட்டியா? ஹார்பர்ல மிஸ் ஆன பிளான இன்னைக்கு வொர்க் அவுட் பண்றோம். நான் சொல்றது நீ செய். நான் சொல்றது நீ செய். கோ இன்சைடு. ஓகே, வாங்க வாங்க. உங்களுக்கு ஆயுஸ் 100 மாப்ள. என்ன மாமா, வீட்டுல யார் இருக்கா? யார தேடி வந்தீங்களோ அவங்க தான் இருக்காங்க. தேன்மொழி மாப்ள போங்க, தனியா இருக்கா. மாமா, அன்னைக்கு நம்ம போட்ட பிளான் ஃபெயிலியர் ஆச்சுல, அத நான் இன்னைக்கு சக்சஸ் பண்ணேன். அதெல்லாம் வர முடியாது. போடி மரியாதையா வெளில வந்துரு. நான் உள்ள வந்தே உன் மண்டைய உடைச்சிருவேன். வெளிய வந்த மாட்டே. முத்தமா கொடுக்க போற. டேய், முத்தமா வேணும். வெளிய வா. தர. டேய், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்றீ. நீ வெளிய வரியா இல்லையா? போ.
ஏய் எதுக்கு தண்ணி தரந்து விடுற? குளிக்க போறேன். டவல் கொடு. ஏய் ஏ வீட்டுக்கு வந்து நீ என்ன குளிக்கற? நான் யார் வீட்டுக்கு போனாலும் ஃபர்ஸ்ட் குளிச்சிட்டு தான் பேசுவேன். இன்னிக்காவது ஒழுங்கா தேய்ச்சு குளிச்சிட்டு வா. நான் உன்னை நல்லா துவைச்சு வெயில்ல தொங்க விடுறேன் பாரு. எங்க 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 வே? அவன் பாத்ரூம் குள்ள போய் ஒளிஞ்சிட்டான். அவன கொன்னற வா. அடடி என்ன கட்டி பிடிச்சு தூக்கிட்டான் சித்தப்பா. வேணா வேணா அந்த அளவுக்கு போவேனா கேஸ் ஆயிரும். அவன் அப்படியே தக தக தகன்னு வச்சு செய்வான். ஓகேவா? கோ இன்சைடு கோ. ஹலோ பேசியா? ஹலோ ஏய் பேசுறடா. யோ சாமி, பாத்திமா கிட்ட என்ன டீல் பேசணும்? 4 மணி சொன்னோம்ல, அவள என்ன காணையா? பேசினோமா? பேசினே. டேய் ஆளு ஏத்திட்டு வர ட்ரெயினே 6 மணி நேரம் டிலேயா வருது. ஆவி உடனே வந்துருமா உனக்கு? யோ பாத்ரூம் நோக்காந்து அவஸ்தப்பட்டு இருக்கயா? பாத்ரூம் போயிட்டு ஆய் வரலன்னா கஷ்டப்படுவாங்க. நீ என்னடா ஆவி வரலன்னு கஷ்டப்படுற? யோ சாமி, இங்க ஒரு பிசாசு கிட்ட மாட்டிக்கிட்டேன். இன்னும் ஒரு பஞ்சத்தால பேசுனேன், உன்ன நேர்ல நான் சரவணனே கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். அது சரி. ஏமா நீ ஈஸியா சொல்லிட்ட, அந்த வீரசிங்கத்துக்கு யாருமா பதில் சொல்றது? சித்தப்பா, நீ மாத்தி மாத்தி பேசுறதுக்கு நான் தான் கடத்த நிலச்சாவாயா? நான் சத்தப்பா, அந்த வீரசிங்கத்துக்கிட்ட என்னால பேச முடியாது. அவ என்ன அளவு பேசினாலும் எவனுக்கும் புரியாது. அவ என் குடல உருகி மாலையா போட்டுருவேன். என்னால பேச முடியாது. பாஷையே தெரியாம துபாயில 300 பேரை கட்டி வச்சவர் நீ. வீரசிங்கத்தை உன்னால சமாளிக்க முடியாதா? மாமா நீங்க கவலை விடுங்க, என் வீட்டுக்காரே வெட்டிட்டு வரணும் கட்டிட்டு வருவாரு. மரகாயா பாத்திமா, ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே. பொண்ணோட சித்தப்பா செத்து போயிட்டா ஒரு வருஷத்துக்கு கல்யாணமே நடக்காது. இது எங்க குடும்பத்தோட வழக்கம். எனக்கு தேன்மொழிக்கு கல்யாணம் நடந்தே ஆகணும்பா. இவன் வழக்கம் போல ஏதோ சொல்லி குழப்பறா, புடிச்சு அடிங்க. ஐயோ உங்க ஒப்ப ஒரு லூஸ், அவனுக்கு அறிவே. வீரசிங்கம் என்ன நம்பு, இந்த கல்யாணத்தை நான் நடத்தி காட்டுறேன். அவுத்து விட, அப்படி அப்படி உட்காந்து பேசுவான். சொல்ல மாத்தி பேசுனா சவுக்கால் அடிக்கிற மகுடேஸ்வரனை தெரியுமா? தெரியாது. வாக்கு மாறுனா நாக்க இருக்கிற சவுடேஸ்வரனை தெரியுமா? தெரியாது. சரி விடு, நாகலாபுரம் நாகலட்சுமியாவது தெரியுமா? அவ பேச ஆரம்பிச்சாடா நாய் கூட நான் செத்து போயிடும். பேரலாம் பேச்சு அம்மாவ தெரியுமா? அவ பேச ஆரம்பிச்சானா பச்சை மரம் கூட பச்சை தெரியும். செய்யணும்ல. டே இங்க எதுக்குடா கூட்டு வந்த? உங்க அம்மா கையால பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. வா, நான் சொல்றது கேளுடா ப்ளீஸ்டா. வா, வேணடா வேணடா போயிடலாம் ப்ளீஸ்டா. சொன்னா கேளு. வா
வாப்பா, எப்படி இருக்கீங்க? ஏய், வாடா வா, வீட்டு பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. யார் இந்த பொண்ணு? இது என் மாமா பொண்ணு தேனு. ஓ, ஏய் சரவணா, என்னை கண்டுட்டு எத்தனை நாளாயி? உட்காருமா, உட்காரு. எனக்கு மூட்டு வலிக்கு ஒரு தைலம் வாங்கிட்டு வந்தல, அது இருந்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபோன் பண்ணி சொல்லிர கூடாதா? வரும்போது வாங்கிட்டு வந்திருப்பேன்ல. சொல்லிருக்கலாம். சரி வாங்கி அனுப்புறேன். சரி, என்ன சாப்பிடுறீங்க? நீ எண்ணெயில பட்டகிராம் போடும் போதே இவன் வாசம் பிடிச்சிருப்பான். பாய் வீட்டுல பிரியாணின்னு முதல்ல எடுத்து வை, சாப்பிட்டு அப்புறம் பேசலாம். அப்பா எப்படி இருக்காரு? எல்லாரும் நல்லா இருக்காங்க பாப்பா. உடம்பு எப்படி இருக்கு? இருக்கு. ரன்னிங் ரேஸ் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கோஸ் டு ஃபாத்திமா 7E. பிரியாணி சூப்பரா இருக்கும். என்கிட்டேவா? வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா போதும், ஐயா அங்கே தான் டேரா போடுவார் பிரியாணிக்காக. அம்மா, பூண்டூருக்கா இருக்கா? ரெண்டு மூளை பார்த்து போய் ஞாபகம் வந்துருச்சு. அவளும் பூண்டூர் இல்லாம சாப்பிட மாட்டான். பட்டாரத்துக்கார மாப்பிள்ள வீரசிங்கம் விட்டு பஞ்சாயத்து இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிக்க போகுது. நாகக்கா பேச்சக்கா வந்துட்டாங்க. எவ குடும்பம் நார போகுதோ, எவ குடும்பம் ஓட போகுதோ. மகுடு சகுடு வந்துட்டாங்க. தேங்காயிருக்கு மாத்தி மாத்தி பேசுனீங்கல்ல, இப்போ உங்களை பாத்தி கட்டு பஞ்சர் பாப்பாங்க. சகடே மகடே, நம்ம குல மந்திரத்தை ஓதி அருவாளை தாலிய கட்டு. நான் விரதம், விஷ்ணு வரணும், சசி வரணும், கரெக்டா பேமெண்ட் வரணும். நீ என் பாக்கிய தரணும். தள்ளுங்க சாமி, தள்ளுங்க சாமி. எல்லாருக்கும் மைண்ட் பிராடா இருக்கும், உனக்கு என்ன மண்டே பிராடா இருக்கு? பொண்ண பத்தவ யாரா? வாடா முன்னாடி, கம் ஃபார்வர்ட். அட்ட மாத்திர தாய் மாமா முட்டா பேல, வாடா முன்னாடி. வாடா, கண்ணு தெரியலடா கபோதி, வாடா. நான் கொடுத்தவனை வெத்தை பாச்சு கூப்பிடுறானே, கூப்பிடுறானே. பொண்ணு பக்கம் தான் முடிச்சதும் நீ இதை தேவையா எங்களுக்கு? இது வந்து பேசாதடா. மாட்டணுமா? நம்ம தீர்ப்பதான் ஜெய்ப்பூர் கோர்ட்லயே ஃபாலோ பண்றானுங்க. அப்படி ஃபாத்திமா, திருப்பாச்சேருவாவை கொண்டு வர சொல்லிருவோமா? பாத்துக்கலாம் மகடே. யோ, நிப்பாட்டுங்கயா. ஏதோ பிளான் பண்றியா? சொம்பு இல்லாம பஞ்சாயத்தா? எதிர்த்து பேசுறான். சொம்பு முக்கியம் இல்ல சகடே. வந்தது செம்ப மறந்து விட்டனே. பாப்பா நன்றிமா, மாமாக்கு சொம்பு வந்ததுக்கு அப்புறம் தான் தெம்பே வந்திருக்கு. பாத்திமா, பட்டைய கலப்புறோம். முனியாப்பா முனியாண்டி, உண்மை சொல்வா முனியாண்டி, முரளி போட்டு பேசி புட்டா தலையப்பா முனியாண்டி. நல்லா படிப்பாண்டி, பாவங்களை உடைப்பாண்டி, பயங்கரமா சிரிச்சுக்கிட்டே நீதி சொல்வா முனியாண்டி. வாக்கு சொல்ல மறுப்பவன சாட்டையால அடிப்பாண்டி, சாதி மதம் பார்க்காம தீர்ப்பு சொல்ல வாராண்டி. முனியா வாடா வா.
அவுட் ஆயிடுச்சா புகை வருது. சரவணா பாட்டுக்கு பாட்டு. ஓகே மாப்பிள்ள எல்லாமே ரிவர்ஸ் ஆயிடுச்சு, உங்களை நாரடிக்க போறோம், நீ மெயின்டைன் பண்ணிக்க. எம்மா நாகலட்சுமி, அதான் ஐயா வாழை விட்டுருக்காருல்ல, ஆரம்பி வா. அல்லது வா. வஞ்சிக்கொடி என் கொஞ்சம் கிளி உன் இஷ்டப்படி என்ன கட்டிப்புடி அடனியாச்சு நானாச்சு. என்னடா நடக்குதுங்க, என்ன கொடுமடா இது? என்ஜாய் பண்ணுங்கப்பா. ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும், ஏதோ பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். என்னடா எல்லாம் லூஸ் மாதிரி ஆடினுங்கிறானுங்க. எதையும் கண்டுக்காத, நீயும் இந்த கூட்டணியில் ஐக்கியமாயிட்டு போ. ஐயா டால முடிச்சிருக்காரு, டால ஆரம்பிங்க. முடிச்சிருக்காங்க. I'm waiting. எவன்டா அது? சித்தே கில்லாடி மித்தா கில்லாடி மாமா கல்லடி கோர் கல்லரி கல்லாடி ஏட்டக்கு முட்டக்கு எல்லாம் அடிக்குது போலீஸ் காரன் ஜிப்சி தேவையில்ல எப்சி தாக்கி உன்னி பாம்பு பட்டா பணம் வரும் பாம்பு சித்தே கில்லாடி மித்தா கில்லாடி மாமா கல்லடி கோர் கல்லரி கல்லாடி பஞ்சாயத்துல கில்லாடின கூட்டிட்டு வந்த அவன் சித்து ஜில்லாடின கூத்தடிக்கிறான். ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இல்ல அது வாமல இருக்காங்க, கொஞ்ச நேரத்துல பாம்புக்கு வந்துடும். எப்பா குட்டி சுட்டிஸ் பிராது கொடுத்தவர் ஆள பாட சொல்றாரு பாடு. அஜித் கல்லு கொத்து விட்டா கலகலே பல்ச்சின்னு பல பலக்குது மிட்டாங்க நோக்கலே.